ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அட்வைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளையோட பேங்க் நிஃப்டி மூமெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்புறம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சிக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளையோட மூமெண்ட் எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 46,863 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது 46,552, லோ பார்த்தீங்கன்னா 46,529, ஹை பார்த்தீங்கன்னா 46,788. கடைசியாக பேங்க் நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 46,600 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 263 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் என்ன கொடுத்துருந்தா சப்போர்ட் என்ன கொடுத்துருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 46,900 கொடுத்துருந்தேன். அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று நான் கொடுத்துருந்தது 46,610 கொடுத்துருந்தேன். இதுதான் நான் கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து பேங்க் நிஃப்டி ப்ரிடிக்ஷன் மண்டேக்கானது சாட்டர்டே போட்டிருந்தோம், எடுத்து செக் பண்ணி பாருங்கள். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. அதாவது ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 46,552 தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆனது தான் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஹையான 46,788 வரைக்கும் போச்சு. ஸோ நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று என்னென்னு பார்த்திங்கன்னா 46,610 கொடுத்துருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது எங்கே 46,552. ஏன்னா இன்றைக்கி லோ வந்து அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே இறங்கினது தான் இன்னையோட லோ ஆனால் 46,529. ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் எக்ஸாக்டாக மார்க்கெட் 46,552 வரைக்கும் இறங்கிட்டு ரிவர்ஸ் எடுக்கும்போது எடுத்திங்கன்னா, பட் 900 வரைக்கும் இன்றைக்கி போகலை, பட் போனால் 900 வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கணும். பட் இன்றைக்கி மேக்ஸிமம் ஹையே பார்த்திங்கன்னா 46,788 தான். நீங்கள் எக்ஸாக்டாக இந்த இடம் நம்ம சொன்னது 46,610 எக்ஸாக்டாக 630 இந்த இடத்துல நீங்கள் எக்ஸாக்டாக இங்கே தான் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த இடத்துல நீங்கள் எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல எடுத்தால் தான் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டி மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே போய் முடிஞ்சிச்சு மார்க்கெட். இன்றைக்கி டோட்டலாக இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மார்னிங் மூமெண்ட்டை தவிர்த்து அதுக்கப்புறம் பெருசாக மூமெண்ட் வந்து நிஃப்டியோ சரி பேங்க் நிஃப்டியோ எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லை. ஒரு டோட்டலாக ஒரு சைட்வே மூமெண்ட்லேயும் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தால் அந்த கேப் டவுன் வந்து கரெக்டாக நம்ம 610 கொடுத்துருந்தோம். 46,610 வந்து சப்போர்ட் ஒன்றாக கொடுத்துருந்தோம். 45,552 போயிட்டு இறங்கிட்டு ஏறும்போது எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். அதுதான் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஏதாவது ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடில் தான் முடிஞ்சிருப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட்ன்ற போது 46,900 வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது. இந்த இடம் 900 இப்போ நாளைக்கு வந்து, ஏன்னா நம்ம சொல்லியிருந்த ஆல்ரெடி இருந்த ரெசிஸ்டண்ட்டே அது பிரேக் ஆகிறதுனால இந்த 46,880 வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகாது. இந்த கேண்டோட அப்பர் ரெண்டு, அதே மாதிரி இந்த இடம். ஓகேங்களா? இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். 46,680 வந்து நம்மளுக்கு இமிடியட் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து ஃபர்தராக பார்த்திங்கன்னா 47,100 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடம் நீங்கள் வந்து க்ரூஷலாக பார்க்க வேண்டிய லெவல். இன்றைக்கி ஐயே பார்த்திங்கன்னா 46,788 வரைக்கும், நாட் ஈவன் டச் 800 இருந்தாலும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது 46,880 வரைக்கும் இன்கேஸ் ரிவர்சல் எடுக்கும்போது அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் அது வரைக்கும் போனாலும் இதை பிரேக் ஆகாத வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை பிரேக் ஆகலைன்னா திருப்பி வந்து பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு பேங்க் நிஃப்டி நாளைக்கு டேட் என்ன பார்த்திங்கன்னா 27/3/24. ஓகேங்களா? நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 46,880 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 47,100 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான
சான்சஸ் அதிகமாக இருக்குது. திருப்பியும் நான் சொல்கிறேன், இந்த இடம் பிரேக் ஆகுறேன்னா திருப்பி மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த லெவல் வரும்போது கொஞ்சம் காஷியஸாக ரிவர்ஸ் எடுக்குதா இல்லை பிரேக் ஆகுதான்னு வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தாச்சு, நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 610 கொடுத்துருந்தோம், பட் நம்ம சப்போர்ட்டை உடச்சி ரிவர்ஸ் எடுத்து இப்போ 600 நிற்குது. ஸோ நாளைய மார்க்கெட் நம்ம சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 46,550 வந்து இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த இடம் இந்த கேண்டலோட அப்பர் ரெண்டு, இந்த கேண்டலோட பாட்டம் இங்கே 46,550 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட் 550 சப்போர்ட் வந்து நாளைக்கு உடைக்கும் பட்சத்தில் எவ்வளோ தூரம் இறங்கும் பார்த்தீங்கன்னா 46,370 இந்த இடம். இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது 46,366 வந்து நீங்கள் 370, அதாவது 360 to 370, லெட் வில் டேக் இட் அஸ் 370 நம்ம வச்சுக்கலாம். அந்த இடம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது 360 to 370 அந்த ரேஞ்ச் வரும்போது அதை உடையாமல் இருந்ததுன்னா திருப்பி ரிவர்சல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 46,550 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக எவ்வளோ தூரம் கீழே இருக்கும் பார்த்திங்கன்னா 46,370 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 550 க்ரூஷியல் இந்த லெவல், அதாவது சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு ஃபர்தராக 200 கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 46,880 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 46,550 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவல் உங்களுக்கு மெயினாக இருக்கும். இந்த ரெண்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் பையோ செல்லோ இல்லை பை ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த 880 கிராஸ் ஆகாத வரைக்கும் திருப்பி பேங்க் நிஃப்டி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நான் நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டுட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.